ரிஷபராசி என்பர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். திருமண காரியங்கள் கைகூடும். சில நேரங்களில் வீட்டில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அதை தொழிலில் அப்படியே நினச்சிட்டு போகிறது. தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வீட்டில் செலுத்துறது, ரெண்டுமே தவிர்த்துக்கிறது நல்லது. உங்களுடைய பிரச்சனை, உங்களை சார்ந்த விஷயங்கள், அதை எல்லாத்துக்கிட்டேயும் பகிர்ந்துன்னு இருக்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி ஒரு நாள் உங்கள் பிரச்சனையை சொல்கிறேன், 2, 3, 4, 5, 6, 7, 10 நாளில் அது பழகிடும். திருப்பி அதை சொன்னால் அதையே சொல்லிகிட்டு இருக்க ஏற்கனவே சொல்லிட்டேன்ற மாதிரி ஆகிடும். சொன்னதையே சொல்கிறத அறவே தவிர்த்துக்கிறதையும் நல்லது. ரிஷபராசி என்பர்களுக்கு சில நேரங்கள் வரக்கூடிய கோபங்கள், அந்த கோபத்தை பிறர்கிட்ட காண்பிக்கிறதன் மூலமாக நல்ல நட்புகளோ அல்லது உங்கள் மேலே வச்சுருக்கக்கூடிய அபிமானங்களோ குறையும். முடிந்த வரைக்கும் அமைதியாக இருந்து எல்லா காரியத்தையும் சாதித்ததுக்கப்புறம் பேசுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். நீங்கள் சாதனைக்காக பிறந்தவங்க, நிச்சயம் வெற்றி கொண்டே ஆவீங்க, கவலைப்பட வேண்டாம். ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறவெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, பத்மாவதி அம்பாள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு.